மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஜூலை 18 நீட்டோட இஷ்யூஸ் வந்து இன்னைக்கு ஹியரிங் நடந்துட்டு இருக்குது சுப்ரீம் கோர்ட்ல. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நீட் குறித்து நம்மளும் நிறைய தடவை வந்து பேசிட்டோம். பட் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழுத்த திருத்தமா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீநீட் நடத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை, பெரிய அளவில் முறைகேடுகள் வந்து ஏற்படலை, இதனால ரீநீட் நடத்த முடியாது, ரீநீட் நடத்த வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமூக சீர்கேடு விவகாரம் தான், நீட் மறுத்தேர்வு நடத்த உத்தரவிட முடியாது, உச்ச நீதிமன்றம் திட்டவட்டமா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரீநீட் நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை, நடத்த வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கும் போது கவுன்சிலிங்கை என்ன செய்யலாம் அப்படின்னா சீக்கிரமா வந்து தொடங்கலாம். மாணவர்கள் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பேராமெடிக்கல், ஆயுஷ், அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பிஎன்ஒய்எஸ் அண்ட் ஃபமாடி, ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங், டிப்ளமோ இன் நர்சிங், ஸோ இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ்க்கு வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக எம்பிபிஎஸ் பிடிஎஸ் குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டியே இல்லாமல், ஒரு தெளிவான மனநிலையே இல்லாமல், இனி என்ன நடக்கும், இப்படி வருமா அப்படி வருமா அப்படிங்கிற ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் வந்து சீக்கிரம் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாளையிலேருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மோஸ்ட்லி அப்டேட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இன்னைக்குள்ள ஹியரிங்கில் ஓரளவு நமக்கு ஃபைனல் டெசிஷன் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா சொல்லிடலாம். வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ரீநீட் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சதே வந்து ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஸோ கவுன்சிலிங்கான ப்ராசஸ் ஆல்ரெடி எம்சிசியை பொறுத்தவரையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்தவரையில் அவங்களும் ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங், பேராமெடிக்கல்னு ஒன் பை ஒன் ஃபாஸ்ட்டாக என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங்கை முடிச்சிருவாங்க. ஒன்ஸ் இந்த கவுன்சிலிங்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளோட கவுன்சிலிங் நடத்த முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங் நடத்துவாங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆன ஒரு 4 டேஸ்ல, ஈவன் வெரி நெக்ஸ்ட் டே கூட நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து தொடங்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய டேஸ் வந்து வேஸ்டா போயாச்சு. ஸோ அதனால இனி உள்ள நாட்கள் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரெடியா இருங்க, தயாரா இருங்க. நமக்கான ரேங்க் லிஸ்ட் வந்துடுச்சு அப்படின்னா கூடவே ஒருவேளை கவுன்சிலிங் ஷெட்யூலும் சேர்த்தே வரலாம். ஸோ எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணுவோம், தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.